இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் விளையாட இருக்கக்கூடிய 3வது ஒரு நாள் போட்டி வர 22ஆம் தேதி சென்னை சேப்பகம் ஸ்டேடியத்தில் நடைபெறும். சென்னையில கடைசியா 2019ஆம் ஆண்டுதான் சர்வதேச ஒரு நாள் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. அதன் பின்னால 2021ஆம் ஆண்டு இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய டெஸ்ட் போட்டியும் நடைபெற்றது. இப்ப பல மாசத்துக்கு பின்னால சென்னையில மறுபடியும் சர்வதேச கிரிக்கெட் நடைபெற இருக்கு. சென்னை செப்பக்கம் ஸ்டேடியத்துல பழைய கேலரிகள் எல்லாம் இடிக்கப்பட்டு இப்ப மறுபடியும் புதுசா கட்டப்பட்டிருக்கு. இதன் மூலமா சென்னை செப்பக்கம் ஸ்டேடியத்துல 40,000 மேற்பட்ட ரசிகர்கள் போட்டியை பார்க்கும் விதமா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்ப புதிய மாற்றங்கள் கூட அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த மைதானத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் வர 13ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்காரு. இந்த நிலையில 3வது ஒரு நாள் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வர மார்ச் 13ஆம் தேதி முதல் தொடங்கணும் அறிவிக்கப்பட்டு இருக்கு. ஆன்லைன்ல மார்ச் 13ஆம் தேதியில இருந்தும் டிக்கெட் கவுண்டர்ல மார்ச் 18ஆம் தேதி காலையில 11 மணிக்கும் தொடங்கணும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டிக்கான குறைந்தபட்ச டிக்கெட் விலை 1,200 ரூபாயை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதிகபட்சமா 10,000 ரூபாய்க்கும் டிக்கெட் விற்பனை செய்யப்படும். இந்த டிக்கெட் விலைகளின் பட்டியலை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வெளியிட்டிருக்கு. அதன்படி 1,200 ரூபாய், 1,500 ரூபாய், 3,000, 5,000, 6,000, 8,000, 10,000 ரூபாய் என மொத்தம் 7 விதமா டிக்கெட் விற்பனை செய்யப்பட இருக்கு. பேடிஎம் ஆப் மூலமாகவும் டிக்கெட் விலை பத்தி ரசிகர்கள் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. சர்வதேச கிரிக்கெட் IPL தொடர்ந்து சென்னையில கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற இருக்கிறதுனால தமிழக ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க. மேலும் சென்னை ஆடுகளம் எப்படி செயல்பட போகுதுன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க.